Hello friends, welcome to Southern Food for your channel. Please support our channel, subscribe pannunga, like pannunga, share pannunga, marakam bell button click pannunga. Explore the foodie in you. இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்வீட் இனிப்பு குழிப்பணியாரம், 7 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நம்ம தண்ணீர் விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். மினிமம் 3 hours ஆகுது நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. கிரைண்டர்லேயே போட்டு பண்ணுங்க, மிக்சியில் வேண்டாம். கிரைண்டரில் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிக்கு திக்காக, அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே, இட்லி மாவுக்கெல்லாம் பண்ணுவோம்லையே அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்க வேண்டிதான். கொஞ்சம் சால்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அதிகமான மாவு, ஆக்சுவலாக இது ஆப்பமுக்கு நம்ம போட்டுட்டு ரிமைனிங் இந்த மாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஒரு 7 மணி நேரம் வந்து ஃபர்மெண்டேஷன் புளிக்க வைக்கணும். ஸோ 7 மணி நேரத்தில் நல்லா புளிஞ்சிடும். ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா இது நல்லாவே புளிச்சிடும். பிறகு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவோட நம்ம வந்து இப்போ வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். வெல்லம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் வெல்லம் எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக கூட சேர்க்கலாம், ஆனால் அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அதனால நம்ம கொஞ்சம் டிசால்வ் பண்ணி போட்டுறோம் அவ்வளோதாங்க. ஸோ 1 கப் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அந்த டஸ்டெல்லாம் போடுறதுக்காக. ஸோ இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம கெட்டி அரை வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான். இதில் எந்த பதம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், பாகு பதம்லாம். ஸோ இது பாருங்கள் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே ரொம்ப கெட்டியாயும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அந்த மாவோட ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிடும், அதனால தான் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை நம்ம மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் இதில் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு, ஆப்பம் மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ பனியாக இருக்கல்ல, நான் ஒரு 1/4 பிட் அளவு, 1/4 குழிக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இப்போது 1/2 பிட் அளவு மாவு, ஏன்னா இது மொத்தமே 3/4 குழி தான் இருக்கணும். ரிமைனிங் 1/4 குழி வந்து கொஞ்சம் பஃபியாக வரும் இல்லையா, திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா நமக்கு நிரம்பி ஒழியும், அதனால தான். ஸோ 3/4 குழி அளவு விட்டுக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் விட்டாதாங்க மொறு மொறன்ட்டு வரும். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் இதில் ஊற்றியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சமாக குக் ஆன உடனே ஃப்ளிப் பண்ண வேண்டியதான். இது எல்லாமே நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பண்ணணுங்க. ஏன்னா இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நான்ஸ்டிக் கல் தான். பெரும்பாலும் இப்போ எல்லார் வீட்லேயும் நான்ஸ்டிக் தான் இருக்குது. இது ரொம்ப விட்டுட்டிங்கன்னா, ஹையில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே பர்ன்ட் ஆகிடும். இரும்பு கல்னா கூட நீங்கள் மீடியம்லேயே எடுக்கிறது தான் நல்லது. பாருங்க குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நல்ல குக்காக சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணல. சோடா எதுவுமே ஆட் பண்ணாமலே நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாங்க. வீட்டிலே பண்ணுற ஹெல்த்தியான ஸ்நாக் அது. பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த குச்சி வச்சு ஓரத்துலேயே நம்ம ஃப்ளிப் பண்ணவும் இது பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி குக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி குக் அவ்வளோதாங்க. பாருங்கள் நமக்கு ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹெல்த்தியான ஸ்நாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சதன் ஃபுட் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.